இன்னைக்கு நம்ம ரெண்டு வகையான புட்டு எப்படி பண்றதுங்கறத பார்க்க போறோம். பிகாஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து புட்டுக்கு மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கறத நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இது புட்டுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாவு ப்ரிப்பேர் பண்ற விதம் தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அது நான் எப்படி பண்ணுங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா, மாவு தண்ணி தெளிச்சு ப்ரிப்பேர் பண்றது கரெக்டா நம்ம பண்ணிட்டோம்னா புட்டு சாஃப்டா நமக்கு வரும். அது எப்படிங்கறது தான் இன்னைக்கு நான் காட்ட போறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு வகையான புட்டு பண்ண போறோம். ஒன்னு ராகி புட்டு. அதுக்கு நான் வீட்டில் கழுவி காட்ட அரைச்ச ராகி பவுடர் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா அரிசி பவுடர். இதுவும் நம்ம வீட்டிலயே அரிசியை கழுவி காய வச்சு அரைச்சி ப்ரிப்பேர் பண்ண பவுடர். இந்த ரெண்டு பவுடர்லையும் நான் இன்னைக்கு புட்டு பண்ண போறேன். இதுக்கு தேவையான பொருள் ரெண்டுக்குமே நம்ம ஸ்வீட் தான் பண்ண போறோம். ரெண்டுக்குமே நான் லைட்டா சால்ட் தூவி விட போறேன். ஸ்வீட்னாலும் சால்ட் போடணும் இல்லையா, அதுக்காக நான் லைட்டா சால்ட் தூவி விட்டு மாவு பிசறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணி சுகர் ஆட் பண்ணிக்கணும். சோ சுகர் நான் எடுத்திருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா வெல்லமும் நான் கொஞ்சம் வச்சிருக்கேன். நம்ம வெல்லமும் வேணும்னா வெல்லம் டேஸ்டுக்கும் வெல்லமும் போட்டுக்கலாம், இல்ல சுகர் மட்டும் போதும்னாலும் சுகர் போட்டுக்கலாம். அடுத்தது தேங்காய் துருவி வச்சிருக்கேன். அரை மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன். தேங்காயும் இந்த ஸ்வீட்டும் அந்த பவுடர்ல நம்ம வெந்ததுக்கு அப்புறம் ஆட் பண்ணி சாப்பிடும்போது நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். அது எப்படி நான் கிளறணுங்கிறத மாவு நான் ரெடி பண்றத உங்களுக்கு இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. இப்ப நான் மாவு ரெடி பண்றத காட்டுறேன் பாருங்க. இப்ப அரிசி பவுடர் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான லைட்டா சால்ட் நான் தூவி விட்டுக்கிறேன். இதுல நம்ம இப்ப பாத்தீங்கன்னா லேசா லேசா தண்ணி தெளிச்சு இப்படி கிளறி விடணும். நிறைய தண்ணிய கொட்டி சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது. லேசா லேசா தண்ணி தெளிச்சு இந்த மாவை நம்ம இந்த மாதிரி கிளறி விடணும். அந்த தண்ணி வந்து எல்லா மாவுலையும் ஆட் ஆகணும், பட் ரொம்ப கொல கொலன்னு ஆயிடக்கூடாது. இதுதான் நம்ம கேர்ஃபுல்லா பண்ண வேண்டிய விஷயம். இப்ப பாருங்க, போட்ட தண்ணிய நான் எல்லா மாவுலையும் அப்படி கிளறி விட்டுருக்கேன். இப்ப மறுபடியும் நான் லேசா மேல தண்ணி தெளிச்சுக்கிறேன். இந்த தண்ணிய நான் எல்லாத்துலயும் அப்படியே கிளறி விடுறேன். அதாவது மாவு வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு வந்துடக்கூடாது, இப்படி உதிரி உதிரியாவே இருக்கணும். பட் நம்ம தண்ணி போட்டிருக்கோம், அந்த தண்ணி வந்து அந்த மாவோட அப்படியே லைட்டா மிக்ஸ் ஆகி வரணும். பாருங்க இப்படி கட்டி ஆகும், அதெல்லாம் வரக்கூடாது. அந்த கட்டியை நம்ம கிளறி கிளறி விட்டோம்னா அந்த தண்ணியில அந்த கட்டி மாவுல இருக்கிற தண்ணி எல்லா மாவோடையும் ஆட் ஆகும். நம்ம இந்த மாதிரி லைட்டா லைட்டா தண்ணியை தெளிச்சு தெளிச்சு அழகான ஒரு பதத்துல கிளறி எடுத்துக்கணும். இப்ப பாருங்க இந்த மாதிரி நான் கிளறிக்கிட்டே இருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த மாவு நான் கிளறும் போது உங்களுக்கு டவுட் வரும், நம்ம எவ்வளோ தண்ணின்னு புதுசாக பண்ணுறவங்களுக்கு பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். தண்ணி வந்து எவ்வளோ கலக்கணும் எப்படி பண்ணுங்கிறது உண்மையாக அவங்க புதுசாக பண்ணுறவங்களுக்கு தெரியாது. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டம்ளர் மாவு எடுத்தேன். கால் டம்ளர் அளவுக்கு லேசாக லேசாக தெளிச்சு தெளிச்சு நான் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தேன். இப்போ கிளறி விடும்போது நம்மளுக்கு எது பதம், மாவு ரெடி ஆகிற பதம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிளறும் போது இந்த ட்ரை பவுடர் தானே, அந்த ட்ரை பவுடர் வந்து அப்படியே பறக்கும். நம்ம தண்ணியை தெளிச்சு தெளிச்சு கிளறும் போது அந்த ட்ரை பவுடர் பறந்துட்டே இருக்கும். இப்ப நமக்கு தேவையான தண்ணி போட்டுட்டோம் அப்படிங்கும் போது அந்த மாவு பறக்கிறது ஸ்டாப் ஆயிடும். அதுதான் நமக்கு கரெக்டான பதம். இப்ப மாவு ஸ்டாப் ஆயிடுச்சு. சோ இப்ப நம்ம தேவையான அளவுக்கு நம்ம கிளறிட்டோங்கிறது தான் அர்த்தம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், தேவையான அளவுக்கு நம்ம கிளறிட்டோம். அந்த கட்டி எங்கேயுமே நிக்க கூடாது. அந்த தண்ணியா அந்த தண்ணி தெளிச்ச மாவு பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல லேசான கட்டி கட்டியா நிக்கும். அந்த மாதிரி இந்த பாருங்களேன், இந்த மாதிரி கட்டி எல்லாம் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம இப்படி உதுத்து விட்டு அந்த ட்ரை பவுடரோட மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டே வந்தோம்னு சொன்னா நல்ல ஒரு சாஃப்டா, நம்ம இப்ப தொட்டு பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும். இதுல தண்ணி ஆட் பண்ணாத மாதிரி தெரியும். சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசையில தண்ணி ஆட் பண்ணாத மாதிரி தெரியும், பட் நம்ம தண்ணி சேர்த்திருக்கோம், கால் டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கோம். அழகா நம்ம இப்ப கிளறியாச்சு, நல்ல சாஃப்டான மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த எல்லா கட்டிகளும் இல்லாம நம்ம அழகா உதிர்த்து விட்டுட்டு நம்ம இப்ப பாயில் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்ப நல்ல மாவு அழகா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவை நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா புட்டு குழல் வச்சிருக்கிறவங்க அதுக்குள்ளர போட்டு அவிச்சுக்கலாம். கேரளா சைடு கிடைக்கும் இல்லையா புட்டு குழல், அந்த மாதிரி கிடைச்சதுன்னா நீங்க அது மாதிரி போட்டு பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்ற பட்சத்துல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நம்ம இட்லி தட்டுல வச்சு இட்லி பானையிலேயே அவிக்க போறோம். இந்த ரெடியான மாவை இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. நான் இட்லி தட்டுல துணி ஒயிட் கலர் கிளாத், நம்ம இட்லிக்கு போடுற அதே கிளாத்தை நனைச்சிட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுல இந்த மாவை நான் ஃபுல்லும்
கொட்டிடுறேன் பாருங்க, ரவுண்டா சுத்தி. அதாவது நம்மளுக்கு கைப்பிடியை பிடிச்சி எடுக்கிற அளவுக்கு கேப் விட்டுறணும். சூடு இருக்கும்போது எடுக்கிறது சிரமமாக இடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இட்லி தட்டில் நான் ஃபுல்லும் அந்த மாவு எல்லாத்தையுமே ரவுண்டாக வச்சு விட்டுட்டேன். கீழே சிந்தாமல் கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். இப்போ அந்த மாவு மேலே தேவையான அளவுக்கு தேங்காய். இப்போ நம்ம வந்து வேக வைக்கும்போது கம்மியாக தேங்காய் பூ போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வெந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தேங்காய் பூ தூவி ஸ்வீட் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ லைட்டாக மட்டும் நம்ம தேங்காய் பூ எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இதை எடுத்து நம்ம இட்லி பானையில் வைக்க போகிறோம். இப்போ நான் ரெடி பண்ண தட்டை இட்லி பானையில் வச்சுட்டேன். பட் அடுப்பு இன்னும் பற்ற வைக்கல. பிகாஸ் நம்ம வந்து ராகிலேயே புட்டு பண்ண போகிறோம் இல்லையா, அந்த மாவையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு மேல் தட்டில் அதையும் வச்சு ரெண்டையும் சேர்த்து ஒன்றா பாயில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாவை இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம். இதுக்கு தேவையான தேங்காய் எல்லாமே தேங்காய் போட்டிருக்கேன், சுகர்லாம் நான் போடலை. உங்களுக்கு வெல்லம் வேணும்னா நம்ம இதில் கொஞ்சம் வெல்லம் கூட மேலாக நம்ம தூவி விடலாம். பிகாஸ் இதில் கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும்போது அது ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதனால பாதிக்கு நம்ம சுகர் போட்டுக்கலாம், பாதிக்கு நம்ம வெல்லம் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து வெல்லமும் கொஞ்சம் ஒரு சைடாக நம்ம கொஞ்சம் வச்சு விட்டுக்கலாம். அந்த வெல்லம் பார்த்தீங்கன்னா வேகும்போது அந்த வெல்லமும் லைட்டாக மெல்ட் ஆகி அதில் உருகி இருக்கும், அது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ ராகி மாவை நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போ ராகி மாவுக்கு தேவையான சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதையும் அதே மாதிரி தண்ணி தெளித்து கிளற போகிறோம். இப்போ ராகி மாவையும் நான் சால்ட் போட்டாச்சு, இதையும் அதே மாதிரியே தண்ணியை தெளித்து தெளித்து இதையும் பாருங்கள் அதே மாதிரியே கிளற போகிறேன். நம்மளுக்கு அரிசி பவுடரை விட ராகி பவுடர் இன்னும் சாஃப்டாக இருக்கும், நைஸாக இருக்கும். இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணி தெளித்து கிளறிக்கணும். இது ஒரு பெரிய ரிஸ்க்கான ஒர்க்காக நீங்கள் நினைக்க வேண்டாம். ராகியெல்லாம் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு ஈவினிங் டைம் நம்ம ஸ்நாக்ஸாக ஒரு ஈவினிங் டிஃபனாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து ரிஸ்க்காக நினைக்காமல் நம்ம செஞ்சு பழகிக்கிறது நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த மாதிரி கொடுக்கறது. தண்ணியை தெளித்து இதே மாதிரி நான் பிசைஞ்சிக்க போகிறேன். நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம், லைட்டாக லைட்டாக போட்டு இந்த மாதிரி அந்த தண்ணியை நம்ம எல்லா மாவோடையும் சேர்த்து கிளறி கிளறி நம்ம மாவை ரெடி பண்ணிக்குவோம். ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். மாவு கிளறும் போது பாருங்கள் இந்த மாதிரி கட்டி வரும், அதை நீங்கள் வந்து உடனே அப்படியே உதுத்து விட்டுறணும். அந்த கட்டியை வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த கட்டிங்களை அப்படியே கையில் தென்படும் இல்லையா, அப்போ அந்த கட்டிங்களை அப்படியே விரலால் உதுத்து உதுத்து விட்டு எல்லா மாவோடையும் சேர்த்து நம்ம அப்ளை பண்ணணும். இதுதான் ஸ்பெஷல் மாவு, அதாவது புட்டுக்கு மாவு தான் கிளறது. ரொம்ப கவனமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதை நம்ம நல்லா தெரிஞ்சிட்டோம்னா ஈஸியாக நம்ம வீடுங்களிலேயே புட்டு பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் புட்டுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க. பட்டு புட்டு மாவு புட்டு மிக்ஸ், அதாவது கடையிலேயே புட்டு மாவு ரெடியாக ரெடிமேட் மாவு இருக்கு இல்லையா, அதை வாங்கிட்டு வந்து பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் விட நமக்கு இந்த மாதிரி வீட்டில் பண்ணுறது பொருளாதார ரீதியிலையும் நமக்கு லாஸ் ஆகாது. வீட்டில் இருக்கக்கூடிய மாவை வச்சு நம்ம பண்ணுறோம், ஒரு நல்ல ஸ்ட்ரீம் ஃபுட்டு, இது உடம்புக்கும் நம்மளுக்கு நல்லது. அதனால் இந்த மாதிரி மாவை நம்ம ரெடி பண்ணிட்டு நம்ம பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், வீட்டில் எல்லாருமே பெரியவங்களும் சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள் மாவு ராகி மாவும் நான் ரெடி பண்ணிட்டேன். இதையும் நம்ம மேல் தட்டில் வைக்க போகிறோம். இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுட்டேன், ரெண்டு தட்டும் வச்சாச்சு. அதாவது உள்ளே வந்து அரிசி மாவு புட்டு நான் நம்ம வச்சுருக்கோம், மேல் தட்டில் இப்போ ராகி மாவு தூவியாச்சு. இதுக்கு தேவையான தேங்காய் பூவும் மேலே நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் வேணும்னா வெல்லம் ஒரு சைடு நம்ம வச்சுப்போம். அவ்வளோதாங்க, இப்போ மாவு வேகணும், ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். இப்போ நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். ஸ்டீம் வெளியில் வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டான பதத்தில் புட்டு ரெடி ஆகிடும். நம்ம புட்டு வெந்து எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வேணுங்கிற அளவுக்கு தேங்காய் பூ தூவி வெல்லமோ ஜீனியோ நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து ரெண்டு புட்டுமே கொஞ்சம் அதிகமான அளவுக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வீட்டில் நம்ம பிள்ளைங்களோட அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வீட்டில் வந்திருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, பக்கத்து வீட்டு குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் சேர்த்து இப்போ ஈவினிங் டைம் நான் சர்வ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரீம் ஃபுட்டெல்லாம் குழந்தைங்களுக்கு ஆயில் ஃபுட்டை விட ஸ்ட்ரீம் ஃபுட்டு ரொம்பவே நல்லது. அதனால நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ஒர்க்லாம் முடிஞ்சிடும். இப்போ ஸ்ட்ரீம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு, அந்த உள்ளே வெந்துட்டு இருக்க புட்டினுடைய ஸ்மெல்லும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அந்த வெள்ளம்லாம் மெல்ட் ஆகி வெந்துட்டுருக்கு.
இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அவசரப்பட்டு இதை எடுக்கக்கூடாது. பிகாஸ் கீழேயும் நம்ம ஒரு பிளேட்ல வச்சிருக்கோம், மேலேயும் ஒரு பிளேட்ல வச்சிருக்கோம். நல்லா வெந்தாதான் நல்லா இருக்கும். ஸோ மறுபடியும் நான் கொஞ்சம் நேரம் இந்த கலர் லைட்டா சேஞ்ச் ஆகி வரட்டும். நான் மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் இதை நான் மூடி வைக்கிறேன். ஒரு 7 மினிட்ஸ்ல இது ரெடி ஆயிடும். 7 to 10 மினிட்ஸ் தேவைப்படும். பிகாஸ் இது ரெண்டு லேயரா நம்ம வச்சிருக்கிறதுனால ஒரு 10 மினிட்ஸ்க்கு அவசரப்பட்டு எடுக்காம ஸ்டீம் வெளியில வரும்போது நல்லா வாசம், நல்லா புட்டுனுடைய வாசம் வரும். அப்ப நம்ம பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டீம் நல்லா வெளியில போகுது, புட்டுனுடைய ஸ்மெல் நல்லா வீடு ஃபுல்லும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இப்ப எடுத்துக்கலாம். கரெக்டா வெந்து இருக்கும். நம்ம எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ டேஸ்டியான ரெண்டு வகையான புட்டும் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வெல்லம் போட்டிருக்கேன் அரிசி மாவு புட்டுக்கு, நம்ம சுகரும் கூட போட்டுக்கலாம். தேங்காய் பூ தூவி விட்டுருக்கேன், இதுலயும் தேங்காய் பூ தூவி விட்டுருக்கேன், சுகர் போட்டுக்கிறேன். ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு, சேம் ஃபுட்டு இப்போ ஈவினிங்க்கு ரெடி ஆயிருக்கு. நீங்களும் கண்டிப்பா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நான் உடனே ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன். நம்மளுடைய லைஃப்ல நம்ம இழந்தது நிறைய இருக்கலாம், ஆனா கடவுள்கிட்ட நம்ம கரெக்டா இருக்கும்போது நமக்கு தேவையானதை கடவுள் கொடுப்பாருங்கிறதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, என்னுடைய லைஃப்ல நடக்கிற அநேக விஷயங்கள் நான் நினைக்கிறத கடவுள் அன்னன்னைக்கு எனக்கு கொடுத்துட்டு இருக்காரு. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த புட்டு நான் செய்யும் போது என்னுடைய நினைவுல இருந்துட்டே இருந்ததுனால நான் இதை சொல்றேன். ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு மார்னிங் போகும்போது சாப்பிடாம போயிட்டு இருக்கும்போது ரொம்ப பசியா இருந்தது. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு எனக்கு புட்டு சாப்பிடணும் போல தோணுச்சு. புட்டு வந்து ரொம்ப விரும்புவேனான்னு கேட்டா அப்படி கிடையாது, என்னமோ அன்னைக்கு சாப்பிடணும் போல தோணுச்சு. நான் ஸ்கூலுக்கு போனோன்னே என் கூட ரொம்ப பழக்கம் இல்லாத ஒரு மிஸ்ஸு சுட சுட புட்டு சர்வ் பண்ணாங்க எனக்கு. அது ரொம்ப மறக்க முடியாத விஷயம். நான் இந்த புட்டை செய்யும் போதெல்லாம் அதை நான் நினைப்பேன். அந்த மாதிரி என்னுடைய தேவைகளை கடவுள் அப்பப்ப எனக்கு அதிசயமா கூட இருந்து நடத்துறாரு. உங்களுடைய லைஃப்லையும் நீங்க, என்னுடைய லைஃப்ல ஜீசஸ் எனக்கு பெரியவரா இருக்காரு. நீங்களும் கண்டிப்பா அவர் மேல நம்பிக்கை வச்சிங்கன்னா உங்களுடைய லைஃப்லையும் நீங்க நினைச்சது எல்லாத்தையும் கடவுள் உங்களுக்கு செய்வார். அந்த வார்த்தையை நான் சொல்லிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். கடவுளை நான் உயர்த்துறதுக்காக இதை நான் சொன்னேன். நம்ம லைஃப்ல இழந்து போனது எவ்வளவோ இருக்கும், கடவுள் நமக்கு விருப்பமானதை கொடுக்கணும்னா நம்ம கடவுளோட நெருங்கி இருக்கும்போது கண்டிப்பா நடக்கும். நான் ரொம்ப பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். தேங்க்யூ. இந்த வீடியோஸ் மூலமா நான் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திச்சு உங்களோட கூட பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கும் நான் நன்றி சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.